வணக்கம். Dinamani.com-இன் செய்திகள் சில வரிகளில். தெலங்கானா சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக இன்று காலை தொடங்கியது. மொத்தம் 119 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு நடைபெற்ற இந்த தேர்தலில் மாலை 3 மணி நிலவரப்படி ஏறத்தாழ 51.89% வாக்குகள் பதிவாகியுள்ளன. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் கா. பொன்முடியிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை கடந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் 90 பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அனைத்து துறைகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு மையத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்ட முதல்வர் மு.க.ஸ்டாலின் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்ற துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தினார். வங்கக்கடலில் உருவாகும் புயல் டிசம்பர் 2ஆம் தேதி தமிழ்நாட்டை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் பக்தர்களுக்கு ஆடை கட்டுப்பாடு விதிக்கப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி ஆண்கள் வேட்டி, சட்டை, பேண்ட் அணிந்தும் பெண்கள் புடவை, தாவணி, துப்பட்டாவுடன் கூடிய சுடிதார் அணிந்து வரவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் கேப்டன் பென் ஸ்டோக்ஸுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் மற்றும் T20 உலகக்கோப்பை போட்டிகளுக்கு முழு உடற்தகுதியுடன் களமிறங்கும் நோக்கில் இடது முழங்காலில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் பிருத்திவிராஜ் நடிப்பில் உருவாகி வரும் The Good Life திரைப்படம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. உண்மை கதையை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட ஆடுஜீவிதம் எனும் நாவலை தழுவி உருவாகும் இந்த படத்தை இயக்குனர் பிளஸ்ஸி இயக்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. Dinamani.com-இன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.